அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது 25/3/2022 பதிவுத்துறையில் இருந்து ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. அதாவது ஒரு நோட்டீஸ் பதிவுத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளான ரெஜிஸ்டாருக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அது என்ன அந்த தகவலில், இந்த போலி ஆவணங்களை ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபேக் டாக்குமெண்ட்ஸை ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கணும். சரி, அப்போ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உரிமைகளை நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க, பதிவு சட்டம் என்ன சொல்லுது, இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். போலி ஆவணங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு செக்ஷன் 68 சப்கிளாஸ் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு கீழே ஒரு பதிவுத்துறை அதிகாரி வந்து அதை விசாரிக்கலாம். அதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி அவங்களுக்கு 3 சுற்றறிக்கை வந்திருக்கு. அந்த சுற்றறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஆவணத்தில் இது போலியான பட்டாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு அவங்க இந்த இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பதிவாளருக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த செக்ஷன் 68 சப்கிளாஸ் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி ஆக்ஷன் எடுக்கலாம். அதாவது இந்த விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணது செல்லாது அப்படின்னும், அதே சமயம் அதை வந்து மேலே அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கோ எதுக்குமே இவங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னும் அவங்களால் ஆணை பிறப்பிக்கிற அளவுக்கு அதிகாரம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரி, அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அது என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் அவங்க எடுக்கலாம் அப்படிங்கிறத இதே பிரிவின் கீழே சொல்லியிருக்காங்க. போலி ஆவணத்துக்கு ஒரு எண் வழங்கி அந்த எண்ணில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இது வந்து ஃபேக் டாக்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை வந்து இன்னொரு நபர் வாங்குறதுலேருந்து நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அது எந்த டாக்குமெண்ட் ஃபேக்காக இருக்கோ அந்த இடத்த வந்து இந்த இடம் இது வந்து தவறான ஒரு ஆவணம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். அது இந்த டாக்குமெண்ட் ஃபேக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ரெஜிஸ்டர் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அது ஒரு சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா அதை வந்து சிஸ்டம் மூலயமா லிங்க் பேஜ் வச்சு அது வந்து தவறான டாக்குமெண்ட் அப்படிங்கிறத எப்படியாவது ஒரு ரெஜிஸ்டர் சொல்லி அதனுடைய கையொப்பமும் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் மாதிரியாவது அவங்க வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நபர் அவருடைய பேரில் பட்டாவோ ஏதோ ஒரு விஷயத்த போலியாக ஒன்று ரெடி பண்ணி அடுத்து வில்லங்கத்துலேயோ எல்லாத்துலேயுமே இதே டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி அவர் மாற்றக்கூடாது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக மாவட்ட பதிவாளர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் வந்து இவங்களுக்கு ஆணையிடணும். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் வர இது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிவிப்பாங்க. இப்படி ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறவங்க மேலே கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 83 படி அவங்க மேலே ஆக்ஷனே எடுக்கலாம். அதுக்கு நம்ம காவல்துறையினரிடம் செக்ஷன் 83 படி இவங்க செஞ்ச விஷயம் போலி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க, இது தவறான விஷயம்னு சொல்லிட்டு மாவட்ட பதிவாளர் வந்து காவல்துறையினரிடம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது மாதிரியான போலியான டாக்குமெண்ட்ஸை எழுதக்கூடிய ஒரு எழுத்தராக இருக்கலாம், இல்லை ஒரு வழக்கறிஞராக இருக்கலாம். ஸோ அவங்க மேலேயும் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பவர் ஏஜென்ட் முகவராக இருக்கக்கூடிய நபர் வந்து அவரை நியமித்த பிரின்சிபல் அந்த நபர் உயிரோடு இருக்காரு அப்படின்னு போலியாக சொல்லியோ இல்லை அவருக்கு தெரியாமலோ உயிரோடு இருக்கும் பொழுதே அவருக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு செயலை செய்கிறாரு அப்படின்னாலோ அந்த லைஃப் சர்டிஃபிகேட் போலியாக வச்சுக்கிட்டு அவர் செயல்படுத்தக்கூடிய அந்த விஷயமும் செல்லாதுன்னு ஆணையிடுற அளவுக்கு இந்த பதிவாளருக்கு உரிமை இருக்குது. அதே போல் போலியான ஆவணங்கள், அதாவது பட்டா, வீட்டு ரசீது, அதே போல் இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விதமான சர்டிஃபிகேட்ஸும் மோசடியாக இருக்குது அப்படின்னும் பொழுது அதை வந்து மோசடியாக தயாரித்தது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிற அளவுக்கு ஆணையிடலாம். ஸோ அதை விசாரணை நடத்துறதுக்கான அதிகாரமும் ஒரு ரெஜிஸ்டாருக்கும் உண்டு. அடுத்து ஒரு பாரம்பரிய சொத்து இல்லை பூர்வீக சொத்து இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சொத்தை வந்து 4 பேர் அவங்க கூட பிறந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது அந்த 4 பேருக்கும் சரிசமமாக போய் சேர வேண்டிய சொத்தாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு நபர் மட்டும் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும் பொழுது அந்த விஷயத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு இவங்க ஆணையிடலாம். அப்படி சப்போஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு உரிய விசாரணை நடத்தி அவங்க செஞ்சது உண்மையா பொய்யா
அப்படிங்கிற விசாரணையை மேற்கொள்ளலாம். அதற்கான தகுந்த ஏபி அப்படிங்கிற ரெண்டு நபர் இருக்காங்க, ஆ ஆ ஓகேங்களா. ஸோ இப்போ ஆ அப்படிங்கிற நபர் மேலே ஒரு தீர்ப்பாயிருக்கு, ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, அதில் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாயிருக்கு, ஒரு வழக்கு சொத்து இவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு. ஆனால் பி அப்படிங்கிற நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை இல்லை இது என்னுடைய சொத்து தான் அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த நபராக பாவிச்சோ இல்லை அந்த தீர்ப்பாணையை மாற்றியோ பதிவு செய்ய முயற்சிக்கிறாரோ இல்லை முயற்சி சக்ஸஸ் ஆயிடுச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாருனாலோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை விசாரித்து அந்த மாதிரியான போலி ஆவணங்களை வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி ஆணையிட வேண்டியது ரெஜிஸ்டருடைய கடமை. அதே போல் ஒரு சொத்து வந்து வங்கி கடனை வந்து திரும்ப செலுத்தலை அப்படிங்கிற காரணத்தினால அந்த சொத்தை வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு ஒரு நபருக்கு விற்க முயற்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து சர்ஃபாசி சட்டத்தின் கீழே வந்து அவங்க தண்டிக்கப்படுவாங்க. ஸோ அந்த விஷயத்தின் குறித்தும் இந்த ரெஜிஸ்டர் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். சரி, ஒரு நபர் ஆல்ரெடி ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுறாரு, கிரைய ஒப்பந்தம் போட்டுட்டு ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி வேறொரு நபருக்கு விற்க நினைக்கிறாரு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸோ இல்லை ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டு கீழேயோ குறித்த வகை நிவாரண சட்டம் அதன் கீழே வந்து அவங்க தண்டிக்கப்படுவாங்க. இல்லை அதன்படி அவங்க செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கும். அப்படின்னு இருக்கப்ப அதை மாதிரி விற்க முயற்சிக்கிறதும் மோசடி கீழே வரும். அந்த மாதிரியான மோசடி ஆவணங்களை குறித்தும் ரெஜிஸ்ட்ரார் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதே போல் இந்த பூர்வீக சொத்தில் வேறொருக்கு உடைய பங்கையும் சேர்த்து இன்னொரு நபர் வந்து அவங்களுடைய பங்காக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கனாலோ இல்லை பண்ண முயற்சிக்கிறாங்கனாலோ அதுக்கான தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான அதிகாரம் ரெஜிஸ்டாருக்கு உண்டு. அடுத்து 13th point, அதாவது முன் ஆவணம் மூலம் மற்றும் பட்டா மூலம் பாத்தியப்பட்ட பரப்பை விட அதிக பரப்பை வந்து ஒரு நபர் வந்து எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது அதையுமே வந்து மோசடி ஆவணங்களுக்கு கீழே கொண்டு போய் அதையும் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாமல் தடுக்க சொல்லலாம். அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகாரமும் கடனுக்காக பத்திரத்தை வழங்கிட்டு பிறகு அந்த பத்திரம் வந்து கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை போய் இன்னொருத்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அதுவும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டின் கீழே தப்பு தான். ஸோ அந்த விஷயத்தை வந்து ஒழுங்காக செய்ய சொல்லி அதுக்கான ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான அதிகாரம் ரெஜிஸ்டாருக்கு உண்டு. அடுத்து 15th point வந்து எதெல்லாம் அவங்க விசாரிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லுது. அதாவது ஒரு ஆவணத்தை குறித்து இது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத வந்து முடிவெடுக்க வேண்டிய கடமை வந்து நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது. ஆனால் இது போலியான ஆவணம் என்று நாங்கள் விசாரிக்கும் போது எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் இவங்களால் சொல்ல முடியும். மற்றபடி ரெஜிஸ்டாருடைய ஒர்க் வந்து இதோட முடியுது. நீதிமன்றம் தான் அது செல்லும் தன்மை உடையதா வேலிடா இல்லையா அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டியது. அவங்களுடைய தீர்ப்பை பொறுத்து தான். டிகிரி பெருசா ரெஜிஸ்ட்ரேஷன் பெருசா அப்படின்னா கட்டாயம் டிகிரி அந்த தீர்ப்பு தான் வந்து நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு தான் அதிக மதிப்பு. ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது ஒரு ரெஜிஸ்டாரினுடைய கடமை. ஸோ அது வந்து நீதிமன்றம் வேலிட்னு சொல்லிட்டாங்கன்னா வேலிடு தான், அதில் ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இன்னொரு ஒருத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஒரு நபர் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய ப்ராப்பர்ட்டியோடு சேர்த்து பக்கத்தில் இருக்கவங்க ப்ராப்பர்ட்டியும் அவருடைய பேர்லேயே அவர் ரெஜிஸ்டர் செய்ய முயற்சிக்கிறாரு. ஸோ இது வந்து நில அபகரிப்பு தான், என்க்ரோச்மெண்ட் கீழே தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு நபருடைய சொத்தை தன்னுடைய பேரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அப்படின்போது கூட சேர்த்து இதையும் சேர்த்து பண்ணிக்கக்கூடிய விஷயங்களும் வந்து தவறானது. ஸோ இதை வந்து நில அபகரிப்பு அடிப்படையில் ஒரு மூல ஆவணங்களெல்லாம் வச்சு விசாரித்து அதுக்கு பிறகு தான் ஆணை பிறப்பிக்கணும். ஸோ இது மிக நிதானமாக செய்யக்கூடிய விஷயமாக இருக்கு. இப்போ ஒரு தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது அந்த தான செட்டில்மெண்ட் வந்து செல்லும் தன்மை உடையதா இல்லை இவரை ஏமாற்றி தான் வந்து இந்த தான செட்டில்மெண்ட்டை எழுத வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து விசாரிக்க வேண்டியது Section 8, 68 Sub-Class 2 படி ஒரு ரெஜிஸ்டாருக்கு கடமை கிடையாது, அவங்களால் அதை விசாரிக்க முடியாது. ஸோ இது வந்து வயதானவர்களாக இருக்கும்போது அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 கீழே இது ஆக்ஷன் எடுக்கப்படும். இதில் வந்து மாவட்ட ஆட்சியர் அதாவது கலெக்டரை வந்து அணுகி அவங்க தான் விசாரிக்கணும், அவங்க முன்னாடி தான் விசாரிக்கணும், அவங்க இதை முடிவுக்கு கொண்டு வரணும். இல்லைன்னா நீதிமன்ற கோர்ட்டில் கேஸ் போட்டு அதில் வரக்கூடிய தீர்ப்பை வச்சும் முடிவுக்கு கொண்டு வரலாம். அடுத்து ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் ஒரு
மணி டிரான்சாக்ஷன் இருக்குது, பண பரிமாற்றம் அவங்களுக்குள்ளார இருக்குது. ஸோ இதை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் ஒரு ரெஜிஸ்டருக்கு செக்ஷன் 62 சப் கிளாஸ் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் வழங்கலை. ஸோ இதை வந்து சரிபார்க்க வேண்டியது காவல்துறை அலுவலர் தான். ஸோ அவரை வந்து அணுகினா இதுக்கான தீர்வை நம்ம காண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம உரிய நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுத்து அது மூலமாக நம்ம வந்து தீர்வு காணலாம். இப்போ செக் கேஸ்லாம் வந்து கோர்ட்டில் வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான வழக்குகளை வந்து காவல்துறை அலுவலர்கள்கிட்டயோ இல்லை அப்படின்னா நீதிமன்றத்தின் மூலமாக தான் நம்மளால் தீர்வு காண முடியும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது மாதிரியான தீர்வுகளை ஒரு ஆணையை வந்து பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரம் ஒரு ரெஜிஸ்டாருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரி, இந்த ரெஜிஸ்டார் விசாரிக்கும் போது ஒரு நபர் வந்து பொய்யா சொல்கிறாங்க, பொய்யா முகவராக செயல்பட்டதாக சொல்கிறாங்க, பொய்யா ஒரு ஆவணத்தை வந்து ரெடி பண்ணி கொண்டு வராங்க, இல்லை பூர்வீக சொத்தில் அவங்களுடைய ஷேரோட அதிகமாக கேட்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் அதுக்குன்னு பதிவு சட்டமே அவங்களுக்கு தனித்தனி பிரிவுகளின் கீழே அவங்களுக்கு தண்டனை வழங்குறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்த 5th பாயிண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த PDF-ஐயும் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுக்கு மேலேயும் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அந்த ரீசனுக்காக நான் ஜஸ்ட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணல, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த PDF போடுறேன். ஒரு வழக்கை ஒரு நபர் வந்து தொடுக்கிறதுக்கான அதிகாரம் பெற்ற நபராக தான் உங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுபோல் ஒரு நபர்கிட்ட நம்ம வந்து வழக்கை தொடுக்கிறாங்க, இவங்க இடத்துலையும் மனுதாரர் இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி இவர் வந்து மோசடியாக அந்த ஆவணங்கள்லாம் ரெடி பண்ணியிருக்காருன்னு யாரோ ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மனுதாரருக்கு லோக்கல் ஸ்டாண்டி இருக்கா, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாக தான் இருக்கிறதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் எதிர் மனுதாரர்கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விசாரித்து உரிய டிக்ளரேஷன் ஃபார்ம்லேயும் கையெழுத்திடணும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொசீஜர்.